மனதிலே அன்பு
மனம் போல பரவ வேண்டும் கனிந்த காதலோடு அவர் எனக்கு தூக்கிய இந்த மலர் ஆண்கள் வீரத்துக்கும் பெண்கள் மானத்துக்கும் அடையாளமாக வைத்துக் கொள்ளும் இந்த திலகம் இதோ இருந்திருக்கிறான் கணவன் அடிக்கடி இதயத்தை தொட்டு நினைவுபடுத்துவதற்காக கழுத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தால் இந்த மூன்றையும் கொடு வெறும் கையோடு உங்கள் வீட்டிற்குள் புகுந்தனாம் அதே கையோடு இதயத்தில் இருக்கும் என் ஒரே பொருளோடு விடை பெற்றுக் கொள்கிறேன் புதிய உறவோடு வந்தவர்கள் பிரிவதில் சில வினாடிகள் தான் துயரம் இருக்கும் உன் மீது கொஞ்சம் கூட வெறுப்பில்லாமலேயே பிரிகிறேன் நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியது வாழ்வு உன்னோடு வரட்டும் துயரம் என்னோடு போகட்டும் இல்லை நீ போகக்கூடாது என்னை மன்னித்துள்ளா தாழ முடியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன் உன்னை அறிந்து கொள்ளாமலே அவசரப்பட்டு விட்டேன் என் வார்த்தைகளை மறந்து என்னை மன்னித்து விடு இந்த வீட்டை விட்டு நீ பிரிவதானால் என்னையும் அழைத்து சென்று விடு நீ இருந்தால் தான் நான் இங்கிருப்பேன் இன்னும் என்னென்ன செய்ததாக யோஜனை என்ன சித்தப்பா இதுவரையில் நானும் உன் சித்தியும் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தோம் இனி அதுவும் வேண்டாம் என்கிறாயா சொல்வதை கொஞ்சம் புரியும்படியாகவாவது சொல்லுங்களேன் இந்த வீட்டுக்கு வந்த எந்த பெண்ணும் எங்களுக்கு தெரியாமல் வந்ததில்லை வழக்கத்துக்கு விரோதமாக உன்னை மேல்படிப்புக்கு அனுப்பி வைத்த குற்றம் இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டது உங்களுக்கு கடிதம் எழுதலாம் என்றுதான் இருந்தேன் யார் உன் கையை பிடித்தார்கள் நானேதான் பிறகு வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டேன் அப்படி நாங்கள் உனக்கு என்ன தீங்கு செய்தோம் சித்தப்பனுக்கு தெரியாமலேயே அண்ணன் மகன் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறான் பெரிய வீட்டில் குழப்பம் வந்துவிட்டது என்று பேசுகிறவர்களுக்கு என்னை என்ன பதில் சொல்ல சொல்கிறார் நல்ல பெண்ணைத்தான் கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லுங்களே எனக்கே யோஜனை சொல்கிறாயா என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் உனக்கு பிடித்த பெண்ணை நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம் உன் திருமணத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட எழுதக்கூடாத அளவுக்கா நாங்கள் விரோதிகளாகிவிட்டோம் ஏதோ அண்ணன் வீடு அண்ணன் வீடு என்று வந்து கொண்டிருந்தோம் இனி எந்த வீட்டுக்கும் நீ எங்களை கேட்க வேண்டியது ஆனால் இரண்டு மாதம் இரண்டு வழியாக போனால் வண்டி வீடு போய் சேராது என்பதை மட்டும் மறந்து விடாது மல்லிகை மலர்களை வைக்க வேண்டிய இடத்தில் பரங்கி பூவை கொண்டு வந்து வைத்தீர்கள் பார்ப்பவர்களுக்கு அருவறுப்பாகத்தான் இருக்கும் அவர்கள் மீது குற்றம் இல்லை இனி அவர்களை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை அப்படி சொல்லாதீர்கள் நான் நேற்று வந்து உங்கள் பிள்ளை பருவத்தையும் பள்ளி பருவத்தையும் தங்கள் மடியில் வைத்து வளர்த்தவர்கள் அவர்கள் ஏன் வளர்த்தார்கள் தொட்டிலில் கிடக்கும் போதே என்னை சுத்தரித்து போட்டிருந்தால் இந்த தொல்லை இருக்காது அவர்களுக்கு ஏதோ இன்றைக்கு ஆத்திரத்தில் பேசிவிட்டான் நாளைக்கு அழைத்துக் கொள்ள போகிறவர்கள் அவர்கள்தான் சரசு மாற்று குறையாத பசும்பொன்னை கொண்டு வந்ததற்காக என்னை பாராட்ட வேண்டியவர்கள் அல்லவா வேதனைப்படுத்துகிறார்கள் போகட்டும் உங்களை எவ்வளவு அன்போடு வளர்த்திருப்பார்கள் அவர்களையும் திருமணத்திற்கு அழைக்கவில்லை என்றால் கோபம் இருக்காதா அழைத்திருந்தால் கேவிட்டிருக்க மாட்டார்கள் சரி இப்போது என்ன அவர்கள் கோபத்தை நானாக்கி விடுகிறேன் நீங்கள் கவலைப்படாது என்ன இது குழந்தை மாதிரி இதற்குத்தான் நான் மாடிக்கு வருவதில்லை இனி இந்த வீட்டிற்கும் நீதான் ராணி என்பதற்கு இதோ அடையாளம் பணப்பெட்டி நகைப்பெட்டி எல்லாவற்றிற்கும் சாவி இதில் தான் இருக்கிறது இனி நீயாக பார்த்து எனக்கு கொடுத்தால் தான் ஆடையாணி மனிதர் ஜாகிரதை இந்த நேரத்தில் இன்னும் ஆறு என்பதை கூட நான் தான் தீர்மானித்தேன் ராணியார் உத்தரவு அடியன் பாக்கியம் இறங்கி போகுதுங்களா திருக்கும் பழம் போட்டிருக்கு அண்ணா தெரிஞ்சு தெரிஞ்சாரா சரிதான் இந்த மல்பாவா இல்லையா அது தெரிஞ்சு கடை உட்காரதே இருக்கு வர்ற வேற வாரிக்கு போடக்கூடாது இல்ல அவ்வளவு அடிச்சம்னு சொல்றேன் சரி இருக்கிறவங்க ஒரு அடிச்சம் எடுத்துட்டு போறேன் ஆனா வந்து சொல்லுங்க எல்லாம் தயாராக இருக்கு சரி இப்ப தெரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல கிளிநொக்கு அதான் அவங்க சந்திரபட்டினத்துல இருந்து வேற மாமலை கொண்டாந்து இருக்காரு இப்ப கட்டிக்கிட்டு வந்திருக்கிற பத்தினி பொண்ணுக்கு
மாமனம்னா ரொம்ப பிரியமா. ஆமா கலங்கடல என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? கன்னியாகுமரத்துக்கு அனுப்புவா இல்லாத கண்ணு முன்னால வச்சு அழகு பாப்பா. என்ன அம்மாக்களா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சும் இல்லையா? இல்ல அவங்க எல்லாம் அலம்பலதானா? உங்களை இப்படி தெருவுல அனுப்பிச்சுட்டு அவங்க வீட்டுல என்ன செய்யறாங்க? என்ன ஐயாவுக்கு நாசி நீங்க ஒட்டா அறுத்துடுவேன். ஆமா நீங்க அறுப்பீங்க நாங்க போயிடுவோம். ஏன் சும்மா உங்க பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ள கிடைக்கலன்னா எக்ஸிபிஷன்ல கொண்டு போய் வைங்க. இதுக்காக வீட்டுக்கு வந்து உத்தரவு ஒண்ணு சொன்னாங்க. அப்புறம் மரியாதை விட்டு போகும் பாருக்க ஐயா போற கோவத்தை குப்பையில கிடந்த குண்டு மணிய டப்பில எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அவங்க எடுத்துமா வேலைக்கார சடலுக்குள்ள வயிறு வயிறுன்னு வளராரு. இனிமேல விளையாடு இல்ல கடிப்பேன் வராண்டுவேன். சொந்த விஷயத்தை விட்டுட்டு ஊர் விஷயத்த பேசுறீங்களே உங்க வாய கிழிப்பேன். சும்மா இருந்தா நான் சொடல எந்திரிச்சேன் எடுப்பேன் உங்க சொடல. ஒரே வீட்டுக்குள்ள இந்த பாக பிரிவினை வேண்டாம். அடுத்தவன் வந்தா அத பத்தி அவன்கிட்ட பேசிக்குவோம். இந்த குப்பையை சேர்த்து நீய கூட்டிடு. கேளு நீயும் நானும் ஒரே இனம். அதாவது வேலைக்கார இனம். நமக்குள்ள எதுக்கு இந்த தகராறு? போதாது என்ன கணக்கா? ஆமா ஐயா நான் கணக்கு பண்றேன் அது சரியா வரமாட்டேங்குது. இப்ப நான் கூட்டல நிக்கிறேன் அவனடா கழித்தல்லே நிக்கிறான். தெளிவா சொல்றேன் ஐயா காதல் கல்யாணம் நல்லதா இல்ல கல்யாணம் காதல் நல்லதா? என்ன கேட்டா மொத்தத்துல கல்யாணமே நல்லதில்லை. அவர் வயசுக்கு அவர் சொல்றது சரி. ஆனா நான் இளைஞ நீ இளைஞ அந்த கவலை உனக்கு வேண்டாம். நம்ம சரசு போய் நுழைஞ்சிடும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க பொறாமையால செத்துருக்க மாட்டாங்களா? மாப்பிள்ள சந்திரவ பாத்தியில அவருக்கு முதலே காரணம் இறங்கிருக்கு. சந்திரலிங்க முதலியாரு அவங்க மாமா சம்பந்த முதலியாரு எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. நல்ல மனிதர்கள் அப்பூர்வம். என் தாயார் அடிக்கடி சொல்வார் எல்லா பயிலும் நான் கொடுத்து வைத்தவர். இல்லை என்றால் நீங்கள் எனக்கு கிடைத்திருப்பீர்களா? கிடைக்காமல் கிடைத்து விட்டேன் என்பதற்காகத்தான் என்னை ஒரு கணவனாகவே நடத்த மாட்டேன் என்கிறாய. அருகில் உட்கார சொன்னால் எட்டி உட்காருகிறாய். அடிக்கடி வேலைக்காரி போலவே நடந்து கொள்கிறாய். நான் என்ன உனக்கு முதலாளியா? ஆம் நீங்கள் எனக்கு முதலாளி. நான் வேலைக்காரி. கணவனுக்கு மனைவி என்பதை காட்டிலும் இப்போ உனக்கும் உரிமை உண்டு. உரிமைக்காக போதை காட்டிலும் அடிமைத்தனத்திலே நிம்மதி இருக்கிறது. இது கோதைத்தனம் இல்லையா? ஒருவே இருவருமே வீரர்களாக இருக்கக்கூடாது. அப்படியானால் நம் வீட்டில் நான் வீரன் என்கிறாயா? இல்லை என்றால் அவருக்கு மூணு சம்சாரங்கள் ஏழு பசங்கள் பதினோரு பேரன்கள் அதனால வாங்கள் சொன்னார்கள். சர்தாங்கள் வீட்டுக்காரன் ஒரு விசேஷம் நடத்துற வீட்டுல வரவங்க
வந்தவர்கள் பேயே என்பார்கள். அம்மா யாரிடமும் சொல்லாதே. சும்மா கடா